திருச்சிற்றம்பலம் சிவாய நம. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஆனி மாதம் மகம் நட்சத்திரம் கூடிய நன்னாள். மணிவாசக பெருமான் தில்லை கூத்தப்பெருமானுடைய திருவடி நிழலிலே சோதியாக மறைந்த நாள். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நான்கு படிகளிலே ஞானம் என்ற படியிலே நின்று இந்த உலகத்தை உய்வித்தவர் மாணிக்க வாசக சுவாமிகள். தன் சிவானந்த அனுபவத்தை திருவாசகம் திருக்கோவையார் என்னும் தேனாக நமக்கு அளித்திருக்கிறார். தேன் எத்தனை ஆண்டுகளானாலும் கெட்டுப்போகாது, தானும் கெடாது, தன்னிலே விழுந்த பொருளையும் கெடவிடாது. அப்படி திருவாசகம் நமக்கு நல்வழி காட்டி நம்மையெல்லாம் உய்விக்கும் அமுதம். சிவபெருமான் தன் கரத்தினால் எழுதப்பட்ட நூல் என்றால் இதன் பெருமையை யாரால் அளக்க முடியும்? திருவாசகத்தை நாம் படிக்க படிக்க, பாடப்பாட நம் மனம் உருகி கண்களில் ஆனந்தக் கண்ணீர் ததும்பி புலகாங்கிதம் அடையச் செய்யும். வள்ளலார் பெருமான் திருவருட்பாவில் சொல்கிறார், வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். அதாவது திருவாசகத்தை நாம் மனமுன்றி பாடும்போது எப்படி இனிக்கும் தெரியுமா? நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்கிறார் வள்ளலார் பெருமான். மேலும் சொல்கிறார், வாட்டமிலா மாணிக்க வாசக, நின் வாசகத்தை கேட்டபொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறும் எண்ணில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றே என்று ஆச்சரியத்துடன் கூறுகிறார். இப்படி பல பெருமைகளை தன்னகத்தே கொண்ட திருவாசகத்தில் எந்த பாடலை பாடினாலும் நம் மனம் உருகி மனமொன்று இறைவனிடம் லயித்து விடுவோம். மாணிக்க வாசகர் திருவடிகளை பணிந்து வணங்கி இன்று அவர் அருளி செய்த அடைக்கலப்பத்து என்னும் பதிகத்தை சிறிது சிந்தித்து பாடுவோம். மணிவாசக பெருமான் தனக்கு குருநாதராக வந்த இறைவனை பிரிந்து மீளா துயரத்தில் இருக்கிறார். இறைவா, கனிந்த மனத்துடைய அடியார்கள் உன்னுடன் செல்ல நல்வழியாகிய உண்மையான அன்பு நெறியை பக்தி நெறியை அறியாத யான் உன்னை பிரிந்து இங்கே தனியனாக உள்ளேன். உன் திருவுருளாகிய வாளால் என் திறவியாகிய மரத்தை வேரோடு அறுப்பவனே, உன்னையே தஞ்சமின்றி சரணடைந்த என்னை உன்னுடைய அடைக்கல பொருளாக ஏற்று அருள வேண்டும் என்று மணிவாசக பெருமான் மனமுருகி வேண்டுகிறார். செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியருடன் போயினார் யார் பாவியேன். புழுக்கணுடை புன்கூரம்பை பொல்லா கல்வி ஞானமில அழுக்கு மனத்து அடியேன். உடையாய் உன் அடைக்கலமே வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால். பொறுப்பவனே அரா பூண்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே உடையாயடியேன் உன் அடைக்கலமே. பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தின் உள்ளே வரும் பெருமான் மலரோ நெடு மாலறியாமல் நின்ற அரும் பெருமான் உடையாயடியேன் உன் அடைக்கலமே. பொழுகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின்கழல் புனை கொண்டு இழுகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் யாகிட கடல் வாய் சுழி சென்று மாத திரை பொற காம சுரவெறிய அழிகின்ற நன் உடையாயடியே உன் அடைக்கலமே.
சுருள் புரி கூழையர் சுழலில் பட்டு உத்திரம் மறந்திங்கு இருள் புரியா கையிலே கிடந்தே தனன் மைத்தடங்கள் புரி மானன நோக்கி தன் பங்க விண்ணோர் பெருமான் அருள் புரியாய் உடையாயடியேன் உன் அடைக்கலமே மாழைமை பாவிய கண்ணிய வன்மத்திட உடைந்து தாழியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன் தடமலர்த்தாள் வாழிய போது வந்தின்னாள் வணங்குவன் வல்வினையேன் ஆழிய பாவுடையடியேன் உன் அடைக்கலமே மின்கணினார் நுடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு உங்கணனாய் குரல் வேனை புரளாமல் புகுந்தருளி என் கணிலே அமுதூரி தித்தித்தென் பிழைக்கிறங்கும் அங்கணனே உடையாயடியேன் அடைக்கலமே மாவடு வகிரன கண்ணி பங்கா நிம்மல அடிக்கே பூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் பாவிடையாடு குழல் போல் கரந்து பறந்ததுள்ளம் ஆகெடுவேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே பிரிவரியான்பர் நின்னருள் பெய்கழலில் தாளினை கீழ் மறிவரியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே வழங்குகின்றாய்க்கும் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தங்கு உயக்கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே அடைக்கலமே உன் அடைக்கலமே திருச்சிற்றம்பலம்.